குழந்தைகள் நல ஆர்வலர் பாண்டியராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஏற்கனவே உசிலம்பட்டியில் பெண் சிசு கொலை நடந்து பல வருடங்களாக போராடி அதனை கிட்டத்தட்ட நம்ம தடுத்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான பெண் சிசு கொலை அப்படிங்கிறது ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது பெற்ற தந்தையே அந்த குழந்தைய எருக்கம்பால் ஊற்றி கொலை செஞ்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது நாங்கள் வந்து முன்னாடி மதுரை மாவட்ட குழந்தை நலக்குழு உறுப்பினராக நான் இருந்தப்போ வந்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இவங்க எல்லாமே சேர்ந்து மதுரை மாவட்டத்தில் நிறையா வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அந்த விழிப்புணர்வுடைய அதாவது என்ன சொல்றது விழிப்புணர்வுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தைகளுடைய வந்து இது பண்ணா அந்த குழந்தைக்கு வந்து வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி அரசாங்கத்தோட ஒப்படைக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கூடியிருக்கு. அப்படி அரசாங்கத்தோட ஒப்படைக்கப்படுற குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் இல்லாம அரசாங்கத்துல பதிவு பண்ண பெற்றோர்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் வந்து அங்க போய் சேர்ந்திருக்காங்க. சோ அப்போ குழந்தைகள் இல்லாத பெற்றோருக்கு குழந்தை கிடைத்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து அந்த ஒரு குற்றவாளியா இல்லாம இருப்பாங்க. ஒரு குழந்தைய வந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து காலம்பூரம் ஏதோ ஒரு சூழல்ல வந்து அவங்கள வந்து ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஒரு குழந்தைய கொள்றப்ப நம்முடைய குழந்தை தானே ஏதோ சூழல்ல பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து முதல்ல வந்து நிறைய தடுத்துருக்கோம். நிறைய குழந்தைகளை வந்து அதை சரண்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய குழந்தைகள் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட குழந்தைகள் நல குழு, அதுல வந்து குழந்தைகள் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதன் மூலமா இங்க வந்து நிறையா சொன்ன மாதிரி அதுக்கு முழுக்க முழுக்க வந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, காவல்துறை இதோடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தனால அதை எங்களால கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண முடிஞ்சு கடந்த ஆண்டுகள்ல. இப்போ இந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த என்னென்ன விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது? இப்ப அவங்க வந்து இப்ப நாங்க இல்ல மாவட்ட முன்னாள் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர், இப்போ வந்து அவங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு வந்து தொடர்ந்து வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ கடந்த சில ஆண்டுகளாக மதுரையில் வந்து அந்த மாதிரியான நிகழ்வு எதுவும் கிடையாது. சில நேரங்களில் வந்து நம்ம இது பண்ணுறப்போ பெண் குழந்தைகளை அப்படி வந்து ஒரு சுமையாக வந்து நினைக்கிறாங்க. அப்படி சுமை இல்லை. பெண் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து ஒரு சுமை இல்லை. இன்னைக்கு பெண் குழந்தைகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்காங்கே நடக்கிறத தொடர்ந்து செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? இல்ல, தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலமா நிறைய கிராமங்கள்லயும் அந்த நிகழ்ச்சியில வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து இது மாதிரி வந்து நடந்துருது, அது வருத்தத்தக்க விஷயமா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, அதனையும் டெய்லியும் செய்தியில பாத்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையில பிறந்த உடனேயே குழந்தையை கொல்லக்கூடிய விஷயங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகிறது? யார் யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா யாரெல்லாம் மாறணும்னு சொன்னா என்ன சொல்றது, ஒரு இளைய சமுதாயம் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய இளைய சமுதாயத்துல நிறைய விழிப்புணர்வு வந்து இருக்கு. வேற மாதிரியான சிந்தனைகளும் இல்லாம இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து யாரோ ஒரு சில பேர் செய்யற தவறு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவநேயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வேலூரில் பெற்ற தந்தையே பெண் குழந்தையை எருக்கம்பால் ஊற்றி கொலை செய்திருக்கிறார். மீண்டும் உசிலம்பட்டியில் நிகழக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லும் பொழுது உலக அளவுல குழந்தைகளுக்கான டெஃபினேஷன் -0 இருந்து 18 வயசு சொல்லுவாங்க. இந்த -0 அப்படின்னா ஒரு குழந்தை கருவாகி உருவாகிற நிலையிலிருந்து 18 வயசு வரைக்கும். அப்போ ஒரு கருவாகி உருவாகிற உரிமையும் கூட இந்த தேசத்தில் இல்லாத நிலைகள் ஒரு அவமானமான நிலையை தான் நான் பாக்குறேன். இப்ப இது வந்து இந்த கருக்கொலை சிசு கொலை அப்படிங்கிற இன்னைக்கு நேற்றுல பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து நம்ம பேசலாம்.